ஆன்ம பொருளுக்கு அந்நியமா உலகம் இல்லை அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆன்ம பொருளே இங்க வந்து ஒரு ஒரு புள்ளி ஆகாயமா அதுவே தான் இருக்கு. நம்ம கிட்ட அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த விசைகளுக்கு கீழே பிளாக் எனர்ஜி பிளாக் மேட்டருக்கு இதுக்கு கீழே இருக்கிற நம்ம மனமாவும் அதுதான் இருக்கு. எது இருக்கு? ஆன்ம பொருள் தான் இருக்கு. அதற்கு இவ்வளோ பெயர்கள், எண்ணம், அணுத்துகள், பிரபஞ்சம், நல்லது கெட்டது, நான், அவன், நீ, இப்படி எல்லாம் எந்த இதுவும் இல்லாமல் ஒரே ஆன்ம பொருள், ஒரே பொருள். அதுக்கு தனி வடிவம் கிடையாது. நம்ம வடிவம்லாம் அதனுடைய வடிவம், அணுவனுடைய வடிவம், ரூபம் அதனுடைய ரூபம். ஸோ அப்படி இருக்கு. அப்படி இருக்கிறது எப்படி இருக்கோ அது தான் தானாகவே இருக்குல்ல. அப்படின்னா காட்சியற்று இருக்குல்ல. காட்சியற்று இருக்கணும்னா நீங்கள் எண்ணங்களை கடந்து ஆகணும்ல. எண்ணங்களில் இருக்கிறதெல்லாம் பொய் காட்சிகள் இல்லை, உங்களோட கற்பனைகள் இல்லை. பிரிஞ்சு வந்தவன் என்னவோ எங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், எண்ண கூட்டங்களில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், 750 கோடி மக்கள் சமுதாயத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், பகல் இரவில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், காலத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டான். இதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. தூக்கத்தில் எந்த காலம் இருந்தது, எந்த பிரபஞ்சம் இருந்தது, யார் இருந்தாங்க? சென்னை இருந்ததா, இந்தியா இருந்ததா, அமெரிக்கா தான் இருந்ததா, இந்த பூமி தான் இருந்ததா, சந்திரன் இருந்ததா, சூரியன் இருந்ததா, என்ன இருந்தது? அந்த மாதிரியான சுரூபமா இருக்கிற தன்மைக்கு இவைகள் எல்லாம் நீங்கணும். இவைகளுக்கு இருப்பு இல்லைன்றத அவைகள் இயங்கும் எண்ணங்களாக இயங்கும் இடத்திலேயே எண்ணுபவன் பக்கத்துல நிக்கணுமா இல்லையா? எண்ணுபவன் பக்கத்துல அவனை நிக்க வைக்கிறது குருவருளை தவிர வேற எது சாத்தியப்படும்? இந்த 4 விதமான மார்க்கங்கள் உருண்டு 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 ஒரு ஒரு தெய்வத்தை படைச்சு அதுக்கு நீங்கள் என்ன பக்தி பண்ணாலும் இங்கே தான் வந்து ஆகணும். கடைசியில் பக்தி பண்ணின அவன், அவனுடைய எண்ணக்கூட்டங்கள், அவனுடைய எண்ணுபவன், அவனுடைய உணர்ச்சி மயமான உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகளுக்குள்ளே இருப்பவர்கள், இவர்களை எல்லாம் வந்து பார்த்து என்ன இவங்கள்லாம் யாருப்பா, இவங்களால தான் அது இருக்குது, உலகம் இருக்கு. ஸோ உலகம்னு அது அந்நியமாக ஒரு பொருளையும் அது வச்சுக்கல. இங்கே நம்ம ஏற்கனவே திசை திரும்பி வந்துட்டோம். ஏதோ ஒரு வடக்கு முகமாக போகணுன்றதுக்கு பதில் தெற்கு முகமாக புத்தியினுடைய வெளிப்பங்க வந்துட்டோம். ஏன் வந்தோன்றத இப்போ பார்க்காம வந்தவனுடைய சொரூபம் என்ன, இதுவாகவோ இங்கே விஷயங்களாக உணர்ச்சி மயமாக இருக்கிறவனுடைய சொரூபம் என்ன, அதுக்கு என்ன பண்ணணும், அது எப்படி இருக்கோ அப்படியே அசையாமல் சமாதியிலெல்லாம் இருக்கணும். இடைப்பட்ட சாதகங்களே இங்கே இல்லையே. இடைப்பட்ட சாதகங்கள் தனியாக ஒரு தியானம், தனியாக ஆசனா, தனியாக பிராணாயாமா, தனியாக ஸ்டெப் ஸ்டெப்ஸா, வேர்ட்ஸ் வேர்ட்ஸா, சென்டென்ஸ் சென்டென்ஸா, புக்ஸு, செய்யுள்கள், ஸ்லோகங்கள் உள்ள அப்படியே அமைஞ்சு அதுவாகவே வாழ வேண்டிய தருணங்களை எங்கெங்கயோ வேர்ட்ஸ் வேர்ட்ஸா புஸ்தகம்லாம் வெளியில் இருக்கு, நம்மளை விட்டு வெளியில் இருக்கு, அதனோட கருத்துக்கள்லாம் வெளியில் இருக்கு, மனத்தில் இருக்கு. அந்த மனமே போய் மனம் இந்த உலகத்திலேருந்து எடுக்கப்பட்டது. இங்கே ஒரு சந்தேகம் இல்லை, ஒரு குழப்பம் இல்லை, நின்றா குழப்பம் இல்லை, ஒன்றும் கிடையாது, மனமே கிடையாது. ஒரு யதார்த்தமான உண்மை ஃபஸ்ட்டு என்ன, இது பண்ணுறதுக்கு 1 பைசா செலவழிக்க வேண்டாம், எந்த இடத்துக்கும் உடம்பு தூக்கி சுத்த வேண்டாம், அலைஞ்சு அலைஞ்சு தெம்ப கரைச்சிக்க வேண்டாம். ஏன்னா வந்து அலையிறவனே, எதையும் மெமரைஸ் பண்ணிக்க வேண்டாம், எதையும் படிக்க வேண்டாம், பயிற்சி செய்ய வேண்டாம், கற்றுக்கொள்ள வேண்டாம். எல்லாம் கற்றுக்கொண்டவர்கள் எல்லாரையும் வந்து ஒரு சேர ஃபைனலா டெஸ்டினேஷன் மாதிரி பக்கத்திலேயே இருக்கு. நீயாவே இருந்துட்டு இருக்கோம், நாமாவே அதுவாகவே இருந்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்து கற்றுக்கொண்டவன் வந்து நிக்கணும், பக்தி பண்ணவன் வந்து நிக்கணும், விவகரிக்கிறவன் வந்து நிக்கணும், வேலை செய்யறவன் வந்து நிக்கணும். ஒண்ணுமே பண்ணாம இருக்கிற இடத்துக்கு ஒண்ணுமே பண்ணாம வந்து நிக்கணும் இல்ல, ஒண்ணுமே பண்ணாம இருந்தா நீயே அது. அவ்வளவே, அதுக்குதான் நம்ம இப்போ நீங்க பண்ணோம். அதை இதுதான் இதனுடைய சாரம். இந்த 5வது பாயிண்டோட நம்ம இன்னைக்கு இதை முடிச்சுப்போம். இப்போ உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. எப்படி, நல்லா இருந்ததா? பண்ணீங்களா? இப்போது மாதிரி இருந்ததா? எப்படி இருந்தது? ஆமா, இது வந்து திகட்டாதது.
சட்டுச்சு. அது இப்போ வந்து உங்களுக்கு அவ்வளோ பழகிட்டீங்கன்னா வேலைகளுக்கு நடுவில் எல்லாம் வந்து அப்படியே இருக்கலாம், வெறுமா இருக்கலாம். ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் இல்லைன்னு குழப்பாட்டம். நீங்கள் என்ன விதமாக வெளி முகமாக புத்தியை வச்சுக்கிட்டு எவனோ கற்றுக் கொடுக்குறான், என்னவோ கற்றுக் கொடுக்குறான், கற்றுக்கிட்டு அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஐயோ ஒரு ஸ்டெப்புக்கு பின் ஸ்டெப் விடக்கூடாது, இவ்வளோ மூச்சு இழுத்துடணும், இவ்வளோ மூச்சு விடக்கூடாது, இந்த ஆசனா பண்ணணும், அந்த ஆசனா பண்ணணும், இந்த தெய்வத்தை இந்த சுவாதிஷ்டானத்தில் இப்படி படைக்கணும், இப்படி ஜபம் உருவேதம் பண்ணுறவனே இல்லைப்பா, எதுவுமே இல்லைப்பா. ஆழ்ந்த உறக்கம் அதை போல அவ்வளோதான். ஆனால் ஆழ்ந்த உறக்கம் கிடையாது. இங்கே இருக்கிறது வந்து பிரபஞ்சம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒடுங்கி அழியுது, இல்லாமல் போகுது. பிரபஞ்சம் அழியுதுன்னா நம்ம இல்லை, நம்ம ஃபஸ்ட்டாக தான் இந்த உடம்பு இல்லை. எடுத்த எடுப்பில் இந்த தைரியத்தை யார் கொடுக்க முடியும்? உலகத்தை நடுங்குவாங்க. பிரபஞ்சம் பொய்ன்னு சொன்னாலே அவங்க வியாபாரம் கெட்டு போடும், புரியுதா? அதனால் எவனும் சொல்ல மாட்டான், துணிஞ்சு சொல்கிறவன் எவனும் இருக்க மாட்டான். ஞானம் உணர்ந்தவன் தான் சொல்லுவான், உணர்ந்தவன் தான் இதை போட்டு உடைக்க முடியும், தைரியம் கொடுக்க முடியும், எல்லாத்தையும் நிறுத்து உள்ள வெளியில ரோல்ஸ். அதெல்லாம் நீயே தான் எல்லாமா இருக்கணும். ஒரு ஆம்பளை வந்து எல்லா ரோல்ஸும் அவன் ஆம்பளைக்கு உண்டான ரோல்ஸ் எல்லாம் வருது. அவனே சித்தப்பா, அவனே அப்பா, அவனே தாத்தா, அவனே அண்ணன், அவனே ஒரு தேசத்தினுடைய ராஜா, எல்லாம் சகலமும் வரும். அவனே கார்பெண்டர், அவனே என்ஜினியர், அவனே டாக்டர், அவனே ஸ்பேசன், எல்லாம். அதே மாதிரி பெண்களுக்கும் இதெல்லாம் கொண்டு வந்தது பொய். ஒரே க்ஷணங்க, இந்த க்ஷணங்க நீங்க பண்ற அந்த க்ஷணத்தை தவிர ஆக்சுவலா இதெல்லாம் க்ஷணங்கணம்லாம் சொல்லவே கூடாது. அந்த அப்படி இருக்கீங்கல்ல அந்த ஸ்டில்னஸ் ஊரணும். சத் பொருள் அது இல்லேந்து, அது பேர் தண்ணி இல்லைன்னு பேர். அதுதான் நம்மளோட நிலை, சுரூப நிலை, இருக்கிற வேண்டிய நிலை. நழுவினீங்கன்னா புத்தி விவகரிச்சு இழுத்து வெள்ள விடும். பிறப்பே வருது அங்க, பிறப்பை கடந்த நிலை, பிறப்பு இறப்பை கடந்த நிலை. பிறப்பை கடந்ததுன்னா இறப்பை கடந்தது ஆப்போசிட், புரியுதா? அங்க கெட்டதை கடந்துட்டீங்கன்னா நல்லதையும் கடந்துட்டீங்கன்னு அர்த்தம். ரெண்டே கிடையாது, ரெண்டா இங்க உலகத்தையே விட்டு வைக்கல அது. அதனாலதான் ஆன்மா பொருளே தான் உலகம். நீங்க உள்ள நின்றாதான் ஆன்ம பொருளே உலகம்ன்றத உணர முடியும். உலகத்துல பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது நம்மளுக்கு. நம்மளுக்கு சுவாவமா ஏதோ குடும்பத்துல பிறந்திருக்கோம், நோ பிறந்திருக்கோம், எந்த வேகத்துல ட்ரெயின் கிளம்பிச்சோ அந்த வேகத்துல தானா போய் நிக்கணும்ல. அத போல வந்து இந்த வாசனை வேகங்கள் அந்த மாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அது மூச்சு வச்சுக்கிட்டு உடம்பாவும் ஒரு சைடு போயிட்டு இருக்கும், எண்ணங்களா விழிப்பு நிலையில போயிட்டு இருக்கும், கனவுல கனவு காணும், புத்தியா விவகரிச்சுக்கிட்டு இருக்கும், கால தேசமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா தெரிஞ்சுட்டு இருக்கிற அத்தனையும் நம்ம கிடையாது. தெரிஞ்சுட்டு இருக்கிறது, அறிஞ்சுட்டு இருக்குது, புரிஞ்சுட்டு இருக்குது, எதுவும் கிடையாது. அந்த சக்தி மயமா இருக்கிற ஏதோ ஒரு புள்ளியில இருந்தானே அது அப்படியே பீம் வருது. இவ்வளோ பெரிய இது ஸ்கிரீன்ல சின்ன ஒரு தாளா இருக்கிற இதுதானே ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறது. அந்த போல பிரபஞ்சம் வந்து ஒவ்வொரு அகந்த மூலமாகவும் புத்தி மூலமாகவும் மனம் மூலமாகவும் பிரம்மாண்டமா சத்தியமாகுது. அதை மீது எந்த நாலு யோகங்களும் முடிக்கவே முடியாது, ஆரம்பிக்க கூட ஆரம்பிக்காது. எத்தனை விதமான வழிபாடு முறைகள், நீ என்ன அந்த பல்ட்டி ஆகாச பல்ட்டி அடிச்சு நீ எவ்வளோ செலவழிச்சு எவ்வளோ கோடிகளை செலவழிச்சு என்ன பண்ணாலும் பண்றவன் இருந்துகிட்டே இருப்பான், பண்றவன் பெருகுவான், பண்ண பண்ண பெருகுவான். உங்களுக்கு இந்த லெவல் வரைக்கும் தியானம் வந்துட்டீங்களா, இப்போ அடுத்த லெவல் சொல்லி கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சாருன்னா இன்னும் சுத்தி வெள்ள எங்கேயோ அழிச்சுக்கிட்டு போறாருன்னு அர்த்தம். அவர் சொல்லி கொடுக்குறவர், புரியுதா? உணரவே இல்லைன்னு அர்த்தம். அவர் உணரலன்னு அர்த்தம். இவன் குட்டி கெட்டிச்சு வரான்னு சொல்லவே வேண்டாம், பாவம் மாட்டிக்கிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெள்ள அடிச்சுன்னு அர்த்தம். உங்ககிட்ட விதைய விதைக்கிறாங்க, ஜென்மாந்தரத்துக்கு விதை. ஏன்னா இது வந்து அணுவை விட நுட்பமான ஃபீல்டு நம்ம மனம். அந்த இடத்துல விதை விதைக்கப்பட்டதுன்னா ஜென்மாந்தரங்களுக்கு தொடரும். அது அந்த தப்பு அபிப்பிராயத்திலயே அதே ரோட்லயே போயிட்டு இருக்கும், அடுத்த உடம்புக்கும் ஓடும். ஐயோ நான் சரியா உணரல, அவர் சொன்னது நான் தான் சரியா பண்ணல போல இருக்கு நினைச்சுக்கிட்டு செத்து போவான். திருப்பி அவரும் ஒரு வர இவனும் வருவான், குருடும் குருடும் குருட்டாட்டம் நடந்துகிட்டே இருக்கும். இதை தடுப்பாரு இல்ல, இதை தடுத்து ஆட்கொண்டவர் வந்து இந்த பிரபஞ்சத்தை ஆட்கொண்டவர் ரமண மகரிஷி. 1896 அவருடைய 16வது வயசுலயே இந்த உண்மைகள் எல்லாம் போட்டு உடச்சு முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் 70 வருஷம் இருந்து நம்மளுக்கு செயல்களா கொடுத்தாரு. இப்ப நம்ம வந்து
வார்த்தைக்கு வார்த்தை, வரிக்கு வரி, இது என்னது ஏது அப்படின்றத வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தனி மனுஷனும் கொண்டு போய் அவன் ஒவ்வொருத்தனும் வீட்டில் பேசுகிற லெவலுக்கு கொண்டு போக வேண்டியது உலகத்தில் பார்த்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரோட கடமை, அது அத்தனை பேரோட பொறுப்பு.